தனி காலகட்டம் கிடையாது. வாழ்க்கை தொடர்ந்து கற்றுக்கொள்ள கொடுக்க முயற்சித்துத்தான் கொண்டிருக்கிறது. நாம் தான் கர்வத்தில் அதை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதுதான் நான் உணர்ந்த உண்மை. இங்கே சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று சொன்னபோது அது அதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கான்னு கேட்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஜெயகாந்தன் கேட்க மாட்டார். அதனால் அவர் நான் எனக்கு ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன். குருதிப்பு நல்கிறது வந்து ஈபா அவர்கள் எழுதிய ஒரு நாவலின் தலைப்பு. அவர்கிட்ட எதுக்கு போய் கேட்டிருங்க, வருத்தப்பட்டுறாரு அப்படின்ட்டு ஆள் விட்டு அனுப்பிச்ச போது, அது கம்பராமாயணத்தில் இருக்குது சார் குருதிப்புறங்கிற வார்த்தை. எங்கிட்ட பர்மிஷன் கேட்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. கிண்டல் அடிக்கிறாரா என்னன்னு கேளுங்க. அது யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கும் சொந்தம்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர். இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மேடையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை பார்த்து வியத்தலும் இல்லைமே இகழ்தலும் இல்லைமே இருந்தாலே போதுமானது, நாங்கள் நன்றியுடையவர்களாக இருப்போம். அதற்கு மேலே எங்களுக்கு தனியாக நீங்கள் ஒன்றும் மரியாதை செய்ய வேண்டியதில்லை. எங்களை பார்த்து தயவுசெய்து வியந்து விடாதீர்கள். எங்களுடைய தவறுகளை எல்லாருக்கும் சுட்டி காட்டி எங்களை காட்டி கொடுத்துடாதீங்க. ஆனால் உணர்ந்துங்கன்னா அதை நீங்கள் செய்யாமல் இருங்கள், அவ்வளவுதான். நான் அதை தான் சொல்ல முடியும். இங்கே இருக்கும்போது இப்போ இந்த நான் கூட ராதானா ரதனா அப்படின்லாம் யோசித்தேன். நான் தசரதன சுருக்கி ரதன்னு வச்சுக்கிட்டாரோன்னு அப்புறம் கேட்டேன். அவர் பேச்சிலிருந்தே தெரிஞ்சது அம்மாவுடைய பெயர் இருக்க வேண்டும் என்பதற்காக அதை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் தாயாருக்கு என் வணக்கங்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நிலாவை காட்டுவாங்க, ஒருத்தர் குரங்கு காட்டுவாங்க, நாய்க்குட்டியை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜந்துவாக நான் பயன்பட்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு பெருமை உண்டு. கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு வளர்த்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அது எதை காட்டி ஊட்டுனாங்கன்றது இதில் கொஞ்சம் காட்சிகளை நான் பார்த்தேன். அது சொன்னது போல் அதில் யதார்த்தம் தெரிந்தது. பாடல் காட்சிகளை வைத்து படத்தை சொல்லிட முடியாது. எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கதை சொல்லுவதில் பெரிய தடங்களாக வருவதே இந்த இசை பாடல்கள் தான். அது சொன்னால் கோச்சுக்குவாங்க. இங்கேயே ரதனே கூட கோச்சுக்கலாம், இல்லை இந்த விழாவுக்கு காரணமானவர்கள் கூட கோச்சுக்கலாம். ஆனால் அதை எப்படி அந்த கதையுடன் கலக்க வேண்டும் என்பதற்கு மிக மிக சிறந்த திறமையாளர்கள் எங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. கதையும் கெடாமல் அது பாலச்சந்திரன் அவர்கள் அதெல்லாம் ரொம்ப பிரபாவமாக பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு வர்த்தகத்தில் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம், அதனால் அது தொடர்கிறது. இந்த பாட்டு எப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ முதல்ல டேப்பில் இருந்தது, ரெக்கார்டில் இருந்தது, அதுக்கப்புறம் டிஸ்காக மாறிச்சு. இப்போ டைரெக்டாக டிஜிட்டலி எல்லாருக்கும் போனாலும் விடாமல் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கும் போது அந்த வண்ட வடிவை காட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பாட்டும் இருக்கும். அது எதுக்காகங்கிறது எங்களுக்கே புரியல. இது நான் வந்து என்னமோ இப்போ வந்து பாருங்கள், ஓரளவுக்கு வெற்றி வந்ததோ துபதில் பேசுகிறேன். இல்லைங்க, நான் 19 வயசுலேயே அதை சொல்லிகிட்டு இருந்தேன். நான் இவ்வளோ நாளாக காத்துட்ருந்தேன், என்றைக்காவது ஒரு நாள் அது குறைஞ்சிடும். எண்ணிக்கை குறைந்ததே தவிர பாட்டு போகவில்லை. ஆனால் யாருமே இதுவரையில் தமிழில் முழுமையாக ஒரு மியூசிக்கல் எடுக்கலைங்கிறது தான் உண்மை. இது எல்லா டைரக்டர்களுக்கும் சவால் இல்லை, ஒரு சின்னதாக சுருக்குன்னு கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம போய் ஒரு மியூசிக்கல் எடுப்போம், நல்ல ஒரு மியூசிக்கல் தமிழில் வரணும். மியூசிக்கல் எடுக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. ஒத்திகை வேணும். ஒத்திகை செய்கிறதுக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது செய்யும் பொழுது தான் இது முன்னேற்பாடு. அது முன்னேற்பாடுன்னு சொல்லும் போது இந்த அரங்கத்தை பார்த்து நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது கோவிடு அது போயிடும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்ங்கிறது நல்ல எண்ணம் தான், இல்லைங்கிற. ஆனால் அஜாக்கிரதையாக தயவு செய்து இருந்து விடாதீர்கள். அதற்கு முன்னுதாரணமாக நானே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். நான் அஜாக்கிரதையாக இல்லை, முடிஞ்சவரை எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டேன். ஆனால் ஒன்று சொல்லிக்கொள்வேன், நான் நம்முடைய குப்பத்தில் மழை பெய்த பிறகு இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நடந்திருக்கிறேன். அங்கெல்லாம் வராதது. அமெரிக்க ஏர்போர்ட்டிலோ துபாய் ஏர்போர்ட்டிலோ தான் வந்தது.
அதனால நான் அந்த ஊரை குறை சொல்றேன் இல்ல, எங்க இருந்து வரணும்னு தெரியாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சார் பண்றது அப்படின்னா, இப்ப இத்தனை பேர் பேசியிருக்காங்க, அங்க போய் மைக்கில் ஸ்ப்ரே அடிப்பீங்களான்னு, அது ஒன்றும் செய்யலாம், நான் செய்யல, வேற மைக் கொண்டு வந்திருக்கேன், ஆனா செய்யலாம். அதெல்லாம் நீங்க செருப்பு போடுறத எப்படி கௌரவமா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அந்த மாதிரி மாஸ்க் போடுறதையும் தயவு செய்து கௌரவமா நினைச்சிருங்க, அதுல அசிங்கப்படாதீங்க. அழகு கட்டிடனால ஆரோக்கியம் தான் உங்களுக்கு அழகு, அதை நீங்க தயவு செய்து எல்லாருக்கும். நான் ஏன் இப்படி மாஸ்க் போடுங்கன்னு கேட்கறேன்னா, இந்த போதிய இடைவெளின்னு சொல்லி ஒவ்வொரு சீட்டை காலி பண்ணிடுவாங்க, எல்லா சீட்டும் நிரம்பி இருக்கணும்னா எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்கோம், ஒரு வேலை இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சுயநலம் என்று நீங்கள் சொல்லலாமே. நீங்கள் எல்லாம் நலமுடன் இருந்தால்தான் நாங்கள் வாழ்க்கையே நடத்த முடியும் என்பதுதான் உண்மை. எல்லோரும் நலமாக இருங்கள், எல்லோரும் வெற்றி பெறுங்கள். இதில் முக்கியமாக டைரக்டரை நான் பார்த்துருக்கேன், அப்புறமா தான் ஞாபகம் வந்தது எங்கே பார்த்தேன். நல்ல உழைப்பாளி, குறுகிய காலத்தில் வந்து விட்டாருன்னா நான் சொல்ல மாட்டேன், அவரை கேட்டால் தெரியும் எத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் எதுவுமே எனக்கு வியப்பாக இல்லை, திறமையாளர்கள் மிளர்ந்தே தீர்வார்கள். அவருக்கு வந்து என்னை தெலுங்கு பையன் நினச்சிட்டீங்க சார், நான் தமிழ் தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இசைக்கே அந்த பாகுபாடே கிடையாது, திறமைக்கே கிடையாது அது. அதனால் நீங்கள் இன்னும் எல்லாருக்கும் கன்னட பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம், இந்தி பட மியூசிக் டைரக்டர்னு நினச்சிக்கிட்டோம். எதுவாக இருந்தாலும் உங்கள் தாய் நீங்கள் யார் என்பதை சொல்வார், உங்கள் பெயர் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது.